ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம் பிளே. நான் தான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ் மிஷின் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ராயல் பாஸுக்கான மிஷின் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். என்ன கார்ட்ஸில் தரேன், அப்புறம் எண்டு கார்டில் தரேன். மறக்காமல் போய் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாஸ் இல்லாதவங்க அவங்களுக்கான மிஷின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த சார்ஜ் இமோட் இன் த மிலிட்ரி பேஸ். அதாவது வந்து மிலிட்ரி பேஸில் வந்து சார்ஜ் இமோட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தது கில் அண்ட் எனிமி ஃப்ரம் 300 meters இன் ஒன்ஸ். அதாவது 300 meters அப்பால் இருக்கிற ஒரு எனிமியை வந்து உங்களை வந்து சுட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுட்டுட்டு நாக் ஆனவுடனே உங்கள் கிட்டே பக்கத்தில் கார் இல்லைனா பக்கு எதுனா வச்சுக்கோங்க. அவங்கள சுட்டு நாக் போட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கார் எடுத்துன்னு 300 meters அப்பால் போய் நின்றுடுங்க. உங்களுக்கு கில்லை வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கில் 20 enemies வித் டிபி. டிபியில் வந்து 20 பேரை வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க டிபி கனில். இவங்க வந்து எந்த பிளேஸும் வந்து சொல்ல, இந்த பிளேஸில் போய் கில் பண்ணு அப்படின்லாம் சொல்ல, டிபியில் வந்து 20 பேரை கில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, UMP9. எனக்கு வரலை என்னன்னு தெரில. UMP9லேயும் அதேமாதிரி டிபி மாதிரியே வந்து 20 enemies வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த மிஷின் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கில் ஃபைவ் எனிமீஸ் ஒயில் பான். அதாவது வந்து நீங்கள் எனிமீஸை பார்த்துட்டீங்க, அது பாட்டா கூட இருக்கட்டும், கில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தரையில் படுத்துங்க, தரையில் படுத்துட்டு அடிக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின், தரையில் படுத்துட்டு அவங்கள சுட்டு கில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடும். அப்புறம் லாஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட் லெவல் 4 scope இன் 10 matches இன் கிளாசிக் மூட். அதான் வந்து லாஸ்ட் மிஷின். நான் 10 matchல வந்து உங்களுக்கு 4x scope கிடைக்கணும். உங்கள் டீம்மேட் யாருனா வச்சுருந்தாங்கன்னா கூட வாங்கிட்டு அவங்களாண்ட கொடுத்துருங்க. அந்த மிஷின் வந்து கணக்கில் தான் சேரும். கே கைஸ், இதான் வந்து இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் தீ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க சில நண்பர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போகிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. ஓகே, பாய் பாய் காய்ஸ், ஐ லவ் யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.